இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ. இப்போ நான் மேக்ஸிக்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் போயிடுறேன். இப்போ இதில் போகும்போது எனக்கான ஃபஸ்ட்டு காப்பி பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபீஸ், அண்ட் தென் அடிஷ்னல் காப்பீஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் உங்களால் இங்கே பார்க்க முடியும். இப்போ நான் போய்ட்டு எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் போய்ட்டு எனக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. அந்த இமேஜை நான் கேலரியிலேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது ப்ராசஸ் ஆகி முடிஞ்சோடனே க்ராப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸி சைஸோட க்ராப்பில் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இமேஜை வந்து உங்களால் என்ன சைஸுக்கு உங்களால் டில்ட் பண்ண முடியுமோ, திருப்ப முடியுமோ நீங்கள் திருப்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தலைகளை மாற்றணும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், ரைட் டு லெஃப்ட், டாப் டு ரைட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இன்னும் அது ஜூம் ஆகி தெரியணும் அப்படின்னாலும் இன்னும் ஜூம் பண்ண முடியும். ஸோ உங்களால் வந்து இந்த சைஸுக்கு வந்து நார்மலாக எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதில் நீங்கள் எனஃபாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் ஏதோ சம்திங் நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு வந்து மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே போகணும், நான் தேவைக்கேற்ற மாதிரி மறுபடியும் மாற்றிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற ரீசெட் பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு உட்காந்துரும். இப்போ எனக்கு இந்த சைஸ் வந்து எவ்ரி திங்ஸ் ஃபைன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த க்ராப் எல்லாமே நடந்து முடிஞ்சு உங்களுக்கு சேவ் ஆகி உங்களுக்கான ப்ரிவ்யூ ஸ்க்ரீன் போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்துருச்சு. இப்போ இதில் எனக்கு எத்தனை காப்பி வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போதைக்கு ஒரு காப்பி இதில் போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு காப்பி செலக்ட் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் இதில் நான் மல்டிபிள் காப்பி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2, 3, 4 எத்தனை என் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணாலும் நான் கொடுக்க முடியும். இங்கே கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காப்பி 20 ரூபீஸ், அண்ட் தென் செகண்ட் காப்பி அடுத்து இருக்கிற அடிஷ்னல் 3 காப்பீஸ்க்கும் ஈச் ஒன் 10 ரூபீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போது நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதை நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அப்லோடு பண்ணது எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போது என்னால் என்ன பண்ண முடியும்னா இது மாதிரி ஆட் மோர் ஃபோட்டோஸ், இன்னும் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே க்ராப்புக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் அதை நான் ஜூம் பண்ணி காமிக்கணும், ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா நான் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதை நான் டில்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது, எனக்கு போர்ட்ரியேட்டாக வேணும் அப்படின்னா போர்ட்ரியேட்டாக மாறிக்கிறோம். ஸ்கொயராக வேணாலும் ஸ்கொயராகவும் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போர்ட்ரியேட்டாக தான் வேணும். ஸோ இப்போ போர்ட்ரியேட் செலக்ட் பண்ணிங்கன்னா போர்ட்ரியேட்டாக மாறிடும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு சேம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் மாதிரியே இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு எனக்கு இங்கே ஒரு காப்பி இருக்குது, நான் அதை ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 2 ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு இப்போ வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்னமும் நான் எனக்கு மேக்ஸி மட்டும் இல்லாமல் எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இப்போ அகைன் ஆட் மோர் கொடுக்குறேன். அகைன் உங்களுக்கு என்ன சர்வீஸ், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பாஸ்போர்ட் சைஸ் உள்ளே போகிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பேக் எனக்கு தேவைப்படுது. இப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இப்போ எனக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் தேவைப்படுது அப்படின்னா நான் ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் டன் கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான் என்ன செலக்ட் பண்ணேன், என்னென்ன மேக்ஸி ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லாமே எனக்கு இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிரும். இப்போ நான் செக் அவுட் பண்ண நினைக்கிறேன். ஸோ செக் அவுட் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. அகைன் டெலிவரி அட்ரஸ், நீங்கள் நியூ அட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நியூ அட்ரெஸ் இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணுறா தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணும்போது ஸோ உங்களுக்கான எந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அட்ரஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ஆன அட்ரஸ் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண ஐட்டம்ஸும் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐட்டம் ப்ரைஸ் ப்ளஸ் உங்களுக்கான ஷிப்பிங் சார்ஜ் வந்து 40 ரூபீஸ். ஸோ இந்த குவான்டிட்டி மட்டும் இல்லை, என் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணாலும் சேம் ஷிப்பிங் சார்ஜ் தான் வந்து உங்களுக்கு இங்கே நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இப்போது நான் போயிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ ப்ளேஸ் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுடைய ஐட்டம் ப்ரைஸ், ஷிப்பிங் சார்ஜ், டோட்டல் பேயபிள் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸையும் நீங்கள் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேனோ கொடுக்குறேன். ஸோ அகைன் இப்போ எனக்கு எது கம்ஃபர்டபுளோ எனக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட் கேட்வே இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. இப்போ எனக்கான கம்ஃபர்டபுள் யூபிஐ நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் யூபிஐக்குள்ளே போகிறேன். இப்போ என்கிட்ட கூகுள் பே, வாட்ஸ்அப் பே, அண்ட் ஐமொபைல் பே இருக்குது. இப்போது நான் டிஃபால்ட்டாக எனக்கு கூகுள் பே இருக்குது. ஸோ இந்த கூகுள் பேவே எனக்கு இப்போ ஓகே பண்ணுறேன் நான், ஓகே ஆயிருக்கு.
இப்போ நான் பே கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல் அக்னாலேஜ்மெண்ட்டும் ரிசீவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆர்டர் ரிசீவ் ஆனோடனே இதை பற்றின ஸ்டேட்டஸ் நீங்கள் ஃபர்தராக அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஸ்க்ரீனில் அதாவது உங்கள் மொபைல் ஆப்பில் மை ஆர்டர்ஸ் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இது இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வியூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் பார்த்துக்கிற முடியும்.